சந்தனம் கடத்துறவன உட்டுருவானுங்கடா, மங்காத்தாக்கு வந்துருவானுங்க. டேய் நம்ம ராஜுடா. இலே வாங்கல அறிவு கட்டவன. ஏண்டா போலீஸ் என்ன ஓடுறீங்க? என்ன ராஜு, போலீஸ் டிரெஸ்ல லாரிய ரூட் குடுத்துட்டியா? ஆயுத பூஜை அதுவும் ஆயுதங்க எடுத்து வந்திருக்கியா? இந்த லாரன்ஸ் கும்பல் சரக்கு எடுத்துட்டு போனன்னு சொன்னாவல, அதான் இது மெது மெதுன்னு இருக்கு. பொறிமூட்டியா? பொறிமூட்டியா? ஆ சரக்கு இங்க இருக்கு. எடு எடு. இலே விபூதி, பாவி பரதேசி பயலுக இதுக்கா விழுந்து அடிச்சுட்டு விபூதிரா? சித்தனாரோ கொத்தனாரோ, பழனி முருகர் விபூதி அரோகரா. ஞானப்பகத்தை பிரிந்து ரதம் அன்பில் உருகுந்ததம் கொடுத்த தமிழோ. நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ தான கொண்டாந்த, முதல்ல நீ போட்டுக்க. வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா. இவனுக்கு நெத்தில தடவ முடியாது, மொத்தமா வாயில வச்சு. அப்ப எனக்கு பா அலையாத வாய தர. இந்த வாய்க்க நாராயணி செட்டி, என் பொண்ணுக்கு கல்யாணம். நிறைய வந்து இருக்க. அரே பையா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, ஜல்தி ஜல்தி. சீக்கிரம் நேரம் ஆகுது, எல்லாம் வாங்குங்க. யோ சேட்டு, சீக்கிரமா வைர வழி எல்லாம் எடுத்து வைக்கா, இல்லன்னா இவன் அடிச்சே கொண்டுடுவான். என் ஒரே பொண்ணு கல்யாணம், 51 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கணும். எடே எடே பாருங்க. அம்மா என்ன, இதெல்லாம் நல்லா இல்லையா? வேற கடை பாக்கணும்ன்றா. வா 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 வா. இருக்கோ இருக்கோ, அவசரப்படாதீங்க. காஸ்ட்லி நகை எல்லாம் உள்ளே வச்சிருக்கிறேன், கணக்குல வரப்படாது இல்லீங்களா? முருகன் போற தங்க காப்பு உள்ள நல்லா இருக்கு. இந்த ஊதி பத்தி வேலவனாய் தம்பி காப்பி எடு. இந்த காப்பி என்ன விலை? 5000 ரூபாங்க. 5000 ரூபாய் கொடுத்து இந்த காப்பு நான் வாங்கிட்டு போனா வீட்டுல என்ன ஆப்ப அடிச்சிருவாங்க. முருகன் தான் என்ன காப்பாத்தணும். இந்த சின்ன காப்ப பெரிய பேஜில் போட்டுக்கிடு. கல்யாண செட்டு அப்படி ஏக்குது, 5 லட்சம் ரூபாய் பாகு லேது. அடமான எவ்வளவு தெரியும் அண்ணாது? அடமானமா? இவ்வளவு வாங்கிட்டு போனா அவமானமா இருக்குமே, அத சொல்ற இல்லடி. அப்போ பேக் பண்ணி பில் போட்டுட்டுமா? இந்த கடையில இது போடும், தருவாத்தா சூஸ்தாம். தம்பி பில் எங்க கட்ட? பயணி இல்லையா? கவுண்டர்ல பே பண்ணு. கவுண்டர்ல கட்டி கல்யாணம் ஆச்சா? விபூதிய வச்சுக்க, பள்ளி தேவன மாதிரி 2 மண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்க. நல்லா சேட்டு, நாங்க இது மட்டும் வாங்கினோம்னு கவலைப்படாதீங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம். என்னமா
தப்பா எடுத்துக்காரு. பொண்ணு வீட்டுக்காரர் ஆத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் முதல்ல பில்ல பே பண்ணிட்டு போயிடுறேன். ஓ உங்க பஞ்சாரியா? நல்ல வேலை என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையல. ரொம்ப லட்சணமா இருக்க. ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கஞ்சடிச்சே கடைக்கு வந்த பொட்டாடி போய் நெஞ்சு வலி. அதே பையா டாக்டர் டாக்டர் குணாவா எடுத்து வைப்பா. 5 லட்சம் பிசினஸ் போச்சு. இது ஏன் எடுத்து வை? பாருங்கதையா கைய வலிக்குது. இன்னும் நானே போய்க்கிறோம் பையா. நாங்க செவனையும் தானே இருக்கோம், எதுக்கு லோட்டு லோட்டுன்னு தட்டுறீங்க? மாத்திரை பொடி பண்றேன்ப்பா. இந்த ஆளு ஜட்ஜா இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடணும். ப்ராசிக்யூட்டர், நவ் யூ கேன் ப்ரொசீட். அப்படியாதி இவ்வளவு அரசாங்க வக்கீல் கிழிச்சு விட்டா நம்மள. யுவர் ஆனர், ஏமா கத்துற, மெதுவா பேசுறேன். ஏற்கனவே நான் ஹார்ட் பேஷண்ட். குற்றவாளி குண்டில் இருக்கும் இந்த ராஜு ஒரு ரவுடி, ஆள் மாறாட்டம் பண்றவன், திருடன். நான் ஆப்ஜெக்ட் பண்றேன். முதலிரவுக்காக காத்திருந்த ஒரு பொண்ண இந்த ராஜு மாப்பிள வேஷத்துல போய் மானபங்கப்படுத்திருக்கார். சும்மா சொல்லாதீங்க, நான் கழியிட போது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ண அரை நிர்வாணப்படுத்திருக்கார். நான் அந்த ரூமுக்குள்ள போன உடனே அவங்க அத்தான் தான் வந்துட்டாங்கன்னு அவசர அவசரமா அவர்களே எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க. தர்மத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் தான் அந்த இடத்த விட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டேன். அது தப்புங்கிறீங்களா? யுவர் ஆனர், இந்த ராஜு சொல்றது அத்தனை போய் அந்த பொண்ணு உடம்புல இருந்த அத்தனை நகை திருடிட்டு போயிருக்காரு. திருடினதுக்கு சாட்சி இருக்குதுங்களா? ஜட்ஜையா, இவங்க பேச்சுக்க நான் வரேன். ஏதோ பார்ட்டிக்குள்ள பூந்து கலாட்டம் பண்ணான்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டேன். காரணத்தை சொல்லியிருக்கேன். யார் ரூம்குள்ளேயே பூந்து கலாட்டம் பண்ணான்னு சொன்னாங்க, அதையும் ஒத்துக்கிட்டேன். காரணத்தை சொல்லிருக்கேன். இம்பட்டியும் ஒத்துக்கிட்டேன். நானு கேவலம் இந்த நகையை திருநதை மாத்திரமா ஒத்துக்க மாட்டேன். பாளையம் கோட்டக்காரர் நீரு, நம்ம ஊர் நாணயம் எப்படின்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்லும். யுவர் ஆனர், இந்த ராஜு வாய் ஜாலத்துல இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறாரு. அவரு கொடுக்கற வாக்கு மூலத்தை இந்த கோர்ட் ஏத்துக்க கூடாது. அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆயுள் தண்டனையா? எனக்கு ஆயுள் தண்டனையா? நான் என்ன எந்த மாப்பிள்ள ட்ரெஸ்ஸையாவது திருடணும்னா, இல்ல ஏதாவது கல்யாணம் பண்ண கற்பனைச்சனா, இல்ல இவங்க போட்டிருக்காங்களே அழுக்கு கவுன் அதை புடிச்சு வீழ்த்தனா? இது என்ன செக்ஷன் 302-304? இவங்க என்ன படிச்சு பட்டம் வாங்கினாங்களா? இல்ல இவங்க அப்பா பேரை சொல்லி மிரட்டி பட்டம் வாங்கினாங்களா? என்னோட ரெண்டாவது பொண்டட்டு ஏரியா ரவுடி ஒருத்தன் தாவடிச்சிருக்கான். நீதான் அவனை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும். காப்பாத்தியா? முன்னாடி இருந்த அரசாங்க வக்கீல் முனிரத்னம் புள்ள ரொம்ப நல்லவராச்சு. அவரையே மாத்தினீ? Objection, Your Honor. Objection overruled. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. குற்றம் சுமத்தப்பட்ட ராஜு மீது சந்தேகத்திடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படாதால் ராஜுவை விடுதலை செய்கிறேன். போலீஸுக்கு ஒரு அட்வைஸ், ராஜு போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லோருடைய பொன்னான நேரத்தையும், குறிப்பாக என்னுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? ஏண்டா இது அவசி கொட்டணுமாடா? இத வித்தா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம்ப்பா. அண்ணே வேணாம்னு அதிர்ஷ்டம் ஒரு தடவைதான் கதவை தட்டும், ஓயாம தட்டாது. வேணாம்னு அதிர்ஷ்டம் எப்படி வச்சிருக்கிறோம்? இல்லை, பல பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு திருடல, இது பல பேர் உயிரெல்லாம் குடிக்க போடுங்கடா. வாங்க மேடம், என்ன வேணும்?
Perfumes. Perfumes, please. Thank you. இது? நா. இது எப்படி? நா. இது வண்டமா? சரி, இது... நான்! அதை எடுத்து என்ன பாக்கிட்டு போட்டேன்? புது பாப்பா, விளையாடுறதுக்கு. டேய், எடுத்தது எடுத்த. இது மாதிரி பொம்மை எடுத்தா விளையாடலாம் இல்லையா? இவ்வளவு பெரிய பொம்மை சின்ன பாக்கெட்டுக்குள்ளார எப்படி கொள்ளும்? டேய், சும்மா இருங்களே, யாராவது பார்த்துட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இது பாகந்தி. அப்படி பிரச்சு விட்டேன். என்னமா? அங்க இருக்கிற மூணு பேரும் பக்கா கேடிங்க. அவங்க எதையோ திருடி வச்சிட்டு இருக்காங்க. செக் பண்ண சொல்லுங்க. இல்லை, பண்ணி விடுறேன். வாட்ச்மேன், ஷட்டர் போடு. வாட்ச்மேன் இந்த தடிய செக் பண்ணு. வாயா, வா. சார், ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? இருக்காது, எனக்கு தெரியுமே. ஏன்னா எடுத்தது இவர் இல்ல, ஈ பொண்ணு. வாட் நான்சென்ஸ்! நான் ஒரு டிஐஜி பொண்ணு, அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். என்ன அதுக்காக? என்னமா இப்போ நீ அதை எடுத்து அந்த பேக் உள்ள போட்டு நான் பார்த்தனே. இப்ப நான் காட்டுவா, நான் காட்டுறேன் பாரு. இது உமகட பொருள் தானே? சொல்லுவாய், உமகட பொருள் தானே? திருடிய விட்டுருக்கோ. எங்களை மாதிரி டீசென்டா பொருள் வாங்க வந்தவங்களே ஒட்டு மொத்தமா அப்படியே வாங்க போலாம். சரி சார், சரி சாரி. மேடம், நீங்களா எப்படி? இவங்க தான் எப்படி? என்ன?